நாஹிம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று ஏதாவது ஒரு ஹதீஸில் கூறியிருக்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்தும். அன்பார்ந்த பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மஸ்ஜித் நபிக்கு போறாங்க. ஒவ்வொரு சஹாபிகளும் அமர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியும் அதுக்கு முன்னுண்டான நபிமாருடைய புகழ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆதம் சஃபியுல்லா, மூசா கலீமுல்லா, ஈசா ரூஹுல்லா, இப்படி எல்லாம் அல்லாஹ் அவங்களை கொடுத்திருக்கான்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அந்த கட்டத்தில் போயிட்டாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆனா ஹபீபுல்லா அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னாங்க. இன்னொன்னு, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன புகழுங்கன்னு அவங்க சொல்லவே கூடாது, அவங்க சொல்லவும் மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா புகழ் இருக்கிற இடத்துல தங்களுடைய பணிவை தான் தேடிக்கொண்டாங்க. ஒரு கட்டத்தில் சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, சஹாபா பெருமக்கள் பேசிட்டு இருக்கும் போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விட என்னை உயர்த்தி பேசாதீங்க அப்படின்னா, அது அவங்களுடைய பணிவை காட்டுகிறது. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்க்கு இல்லாத சிறப்பு எனக்கு இருக்கிறது என்று பல ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு நபிக்கு வழங்கப்படாத ஐந்து பேர்களை நான் வழங்கப்பட்டிருக்கிறேன் சிறப்புகள் ஸல்லல்லாஹு தான் சொல்றாங்க. அது ஒன்னு வந்து, இந்த உலகம் முழுவதும் எனக்கு மண்ணுலகம் முழுவதும் மஸ்ஜிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது, சுத்தம் செய்யும் பொருளாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக அழகான பேசுகிற ஆட்டை நான் வழங்கப்பட்டிருக்கிறேன். அது குறைந்த வார்த்தைகள்ல நிறைந்த பொருளை பேசுறது. எல்லா நபியும் ஒரு இனத்துக்கு வந்தாங்க, நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வந்திருக்கிறேன், நாலு மறுமையில எல்லோருக்கும் ஷஃபாத் செய்யக்கூடிய ஷஃபாத் உலுமா எனக்கு மட்டும்தான் வழங்கப்படும். இந்த கனிமத்து பொருள், யுத்தத்தில் பெற பொருள் எந்த நம்பிக்கையும் கிடையாது, ஹலால் இல்லை, எனக்கு மட்டும்தான் ஹலால் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலதான் தன்னுடைய சிறப்பை தான் சொல்றாங்க. அதே போல சொல்றாங்க, ஆனா செய்யது உழுதி ஆதம், நான் வந்து ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாம் தலைவராக இருக்கிறேன், லாபகர பெருமைக்கா இதை சொல்லவில்லை அப்படிங்கிறாங்க. அதே போல நான் முதன் முதலாக சொர்க்கத்தின் வாசலை நான் தான் தட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு ஷாஃபி, நான் தான் முதன் முதலாக ஷபாத்து செய்வேன் மறுமையிலங்கிறான். தன்னுடைய சிறப்புகளை எல்லாம் அவங்க சொல்லி தானங்க நமக்கே தெரியும். இப்ப சலதான் இவ்வளவு சிறப்புங்கிறோம்ல, எல்லா சிறப்புமா குர்ஆன்ல இருக்கு, அதீசன் இருக்குதுல, அந்த அதீச நமக்கு யார் சொல்லி தந்தது? சலதான் சொல்லது தானே. அவ என்ன புகழுங்கன்னு சொல்லணுமே, அது எப்படி அப்ப ஒரு பெருமை வேணும் அவங்க சொல்லுவாங்களா? அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழையெல்லாம் நமக்கு அறிவித்து காட்டியதே அவர்களுக்குள்ள சிறப்பு என்ன இருக்குங்கிறதான். எந்த மனிதனும் கூப்பிட்டு என்ன பொழுது இருப்பா அப்படின்னு சொல்லல. இன்னும் இன்னொன்னு சொல்றதா இருந்தா வேற வகையில் சொல்லி காட்டலாம். எப்படின்னு கேட்டா, ஹஸான் சாபத்து அவங்களை கூப்பிட்டு படிங்க நாங்கள்ல, ஏன் படிக்க சொன்னாங்க, எதை படிக்க சொன்னாங்க, என்ன பொழுது படிக்க சொன்னாங்க, நேரடியா சொல்லல. ஏன், அந்த முஷ்ரிக்கின்கள் எல்லாம் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தரைக்குறைவா படிச்சதுனாலதான் அதுக்கு மறுத்து நீங்கள் படியுங்கள் என்று ஹஸான் சாபத்து ரஜியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு படிக்க சொன்னாங்க. வெளிப்படையில என்ன புகழ்ந்து படிங்க சொல்ல அவசியம் இல்ல, படிங்க நாங்க. அவங்க படிச்சது எதை? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழதான் புகார்ல இருக்குது. அப்ப இதுவெல்லாம் அப்படித்தான் பாக்கணும் தர, நேரடியான புகழுங்கள். சராசரி மனிதரை கூட அப்படி சொல்ல மாட்டாராங்க, என்ன புகழுங்க அப்படி யாரு யாரு சனத மனிதர் சொல்லுவோமா? வெளிப்படையான மற்ற அதிசயத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை நாம புகழணுங்கிறத நம்ம புரியறோம். இந்த அன்புக்குரிய சகோதரரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை புகழுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்களா? தம்பி கேட்டது நீங்க தான், கொஞ்சம் கவனிங்க. நீங்க என்ன கேட்டீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை புகழுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்க. ஹதீதனுடைய தாரிஃப், ஹதீதுனா என்னன்னு தெரியுமா? ஹதீதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவங்களுடைய செயல், அவங்களுக்கு முன்னால் செய்யப்பட்டதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கவில்லை என்று சொன்னால் அதுவும் ஹதீஸ் தான். ஹதீஸ் தாரீஃபு கவுலன் வ ஃபைலன் வ தக்ரீரன், மாத்தி சொல்றாருந்தா அஹ்வால் என்று சொல்வார்கள். அதை விளங்கத்தான் சொன்னது. தஸ்பீஹி செய்யறோம் அல்லவா, இப்போ தஸ்பீஹி செய்யறதுக்கு ரசூலுல்லாஹி நேரடியாக தஸ்பீஹி உருட்டுங்கன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால ஈத்தம்பழத்தை வச்சு உருட்ட, ஈத்தம்பழத்தினுடைய கொட்டையை வச்சு உருட்டப்பட்டது, சிலதான் மறுக்கல்ல அதை. அதுதான் இன்னைக்கு ஆதாரம் நம்ம தஸ்பீஹி வச்சு உருட்டுறதுக்கு. விளங்கத்தான் சொன்னது. இதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துக்கு வருகின்ற பொழுது, மதீனா நகரத்திலே வாழ்ந்த உத்தம சஹாபா அன்சார் சஹாபா பெருமக்கள் தலஅல் பத்ரு அலைனா என்று கவிபாடிய பொழுது, எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பாடாதீங்கன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து பாடியதை அருமை நாயகம் அவர்கள் ஏத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மாத்தி போட்டு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? பாடுங்க அர்த்தம்.
Orang orang ni nanti, ada nala hari itu kalau subuh tu, pada lah.